ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பரா மங்கடெடுமதில்குடை சூரயோச்சியன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிலோங்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி என் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு என் கீழ் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே. கம்பன் காவிய நாயகன் ராமாயணம் யுத்த காண்டம் இந்திரஜித்து வதை படலம் அதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு இந்திரஜித்தின் வதம், இந்திரஜித்தன் வதம் அல்லது இந்திரஜித்தின் வதம். பல வகையாக போர் செய்து தன்னால் முடியாது என்ற நிலையிலே ராவணிடத்திலே வந்து சொல்லிவிட்டு இனிமேல் நான் சண்டைக்கு போய் திரும்பி வர மாட்டேன் என்று நினைக்கிறேன், ஒருவேளை அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் சீதையை விட்டுவிடுங்கள் என்று தந்தையிடம் சொல்லி அடிபணியும் பொழுது என்னையே நோக்கி இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் எனக்கு புகழ் உண்டு என்றெல்லாம் ராவணன் சொல்லி நானே சண்டைக்கு செல்லுகிறேன், நீங்களெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது ராவணனை தடுத்து இந்திரஜித்தே போருக்கு செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது படைக்கலவிங்கை மற்றும் படைத்தன பலவும் தன்பால் அடைக்கலம் என்ன ஈசன் அளித்தன தேர்மேலாக்கி கொடை தொழில் வேட்டோர்க்கெல்லாம் கொடுத்தனங் கொடியோன் தன்னை கடைக்கண்ணால் நோக்கி நோக்கி இரு கண்ணீர் கழுலப்போனான். தானங்கள்லாம் செய்து இந்திரஜித்து தன்னுடைய தந்தையை பார்த்து கொண்டே செல்கிறாராம். கொடி கொடியோன் என்று கம்பன் சொல்லுகிறான் தந்தையை, கொடியோன் தன்னை கடைக்கண்ணால் நோக்கி கண்ணீர் கழுள போனான். படைகள்லாம் வருகின்றவனா அப்போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா, அந்த படைகளை பார்த்து மன்னனை காமில் யாகும் கலங்கில் எனக்கு கவலை வேண்டாம், எனக்கு படை வேண்டாம், ராவனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது இந்திரஜித்துக்கு வேண்டிய பெண்கள் எல்லாம் சிலர் வணங்குவார், சிலர் வாழ்த்துவார், சிலர் உணங்குவார், சிலர் உயிர்ப்பார், சிலர் உருகுவார். இப்படி இந்திரஜித்தினுடைய படை சண்டைக்கு செல்லுகிறது. இந்திரஜித்து லக்கவனோடு போர் புரிகிறான். அப்பொழுது விபீஷன் இரவு வந்துவிட்டால் இவளுக்கு பலம் அதிகம் வந்துவிடும், சீக்கிரம் கொல்ல வேண்டும் என்று சொல்ல, எனவே இந்திரஜித் மேலே அதிகமாக போர் புரிகிறார் லக்ஷ்மணன். எல்லாமே வரத்தினாலே பெற்றதாரதனாலே தெய்வச்சேர் அந்த தேர் இருக்கும் வரை அவனை அழிக்க முடியாது. தேருளதேனின் இவன் வழி தொலையான் எனும் அது பெரி உணவுருவான் போரு புறவிகள் படுகிலவார் புனை பிணி துணிகில பொரு கணையால் சீரிது பெரிதிது நிலைமையன தெரிபவன் உடுசுறு தெரு கணையால் சாரதி மலை புரை தலையை எழும் தரையிட இழுதல் முறை திரிய. அப்பொழுது லக்ஷ்மணன் இந்திரஜித்துடைய தேர் சாரதியை அழிக்கிறானாம். சாரதி மலைப்புறை தலையினான், சாரதி கம்பீரமாக இருக்கிறானாம், மலையைப் போல நிமிர்ந்து நிற்கிறான், அவனுடைய தலையை அறுக்கிறானாம். அப்படி அந்த தேரானது சாரதி இல்லாமல் இருக்கிறதாம், அது பொது மகளிர் போல் இருக்கிறது என்று கம்பன் சொல்லுகிறான். பொய்வினை மகளிர் கற்பும் போன்றது அப்புறம்
பொன்தின் தேர் என்று சொல்லுகிறார். இந்திரஜித்தனின் வீரம் அணையப்போகும் விளக்கு சுடர் விடுகிறது. வீரர் என்பார்கட்கு எல்லாம் முன்னிற்கும் வீரர் வீரன். இந்திரத்தை போல ஒரு அற்புதமான வீரன் கிடைக்க மாட்டானே என்று தேவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இவனை சீக்கிரம் அழிக்க வேண்டும் என்று லக்குமணன் சொல்ல, சிவன் தந்த தேர் அது, எனவே அந்த தேரிலே இந்திரஜித் இருக்கும் வரை அவனுக்கு அழிவு கிடையாது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தேரை சிதைக்கிறான் லக்ஷ்மண பெருமாள். மண்ணினெடும் தேரின் கட்டு விட்டது மறிதலோடும் அணி நெடும் புறவி எல்லாம் ஆற்றலே ஆயன்றே திணி நெடு மரம் ஒன்று ஆழிவால் மழுத்தாக்க சிந்தி பனை நெடு முதலும் நீங்க பாங்குறை பறவை போல. தேரானது அழிக்கப்படுகிறது, ஆனாலும் இந்திரஜித்தன் தன்னுடைய வீரம் குறையாமல் சண்டை போடுகிறார். அவன் அந்த சண்டையிலே பார்ப்பவர்கள் எல்லாம் இது போன்ற போரை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்ற அளவுக்கு இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் போர் நடைபெறுகிறது. மொய்யரமூர்த்தி என் அமைம்பினா நம்பினால பொய்யறச் சிறிது என்று எண்ணும் பெருமையான் புதல்வன் பூத்த மையறக் கருதி என்று எண்ணும் மனத்தினா வைரமன்ன கையற தலையற்றால் போல் கலங்கினான் இருதன் கண்டார். அற்புதமான சண்டை போடுகிறார்கள். இந்திரஜித்து தன் தந்தையிடம் தான் வெல்வது கடினம் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் இங்கே தான் வெல்லுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு சண்டை போடுகிறார். அன்னது நிகழும் வேலை ஆற்றெழுந்து அறியும் வெள்ளம் மின்னயிற்றறக்கரு சேனை யாவரும் மீளா வண்ணம். அதாவது சண்டைக்கு வந்தவர்கள் யாரும் திரும்பி போக முடியாதபடி லக்குவன் பாணத்தை தொடுக்கிறான். அந்த பாணத்தை தடுத்து போரானது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே லக்குவன் எல்லா அம்புகளையும் விட்டு பார்த்தார். நண்பர்களே, ராமாயணத்திலே ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதமானவை, ஒவ்வொன்றும் தனித்தனி பெருமை பெற்றவை. சுமித்திரையைப் போல கோசலை இல்லை, கோசலையைப் போல கைகேயி இல்லை, அகலிகையைப் போல தாடகை இல்லை. அதே போல முனிவர்கள் அகத்தியன், சரபங்கன், சுதீக்ஷன், சதானந்தன், விஸ்வாமித்திரன், எத்தனை முனிவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு. பரசுராமன் அப்படி ராமனும் லக்குவனும் வசிஷ்டிடத்திலே குருகுலவாசம் செய்தார்கள். விஸ்வாமித்திரத்திலே படைக்கலங்கள் பெற்றார்கள், மந்திரங்கள் பெற்றார்கள், பலை அதிபலை இதுதானே பெற்றார்கள். அகத்தியிடத்திலே பல அம்புகளையும் அம்பு விடும் மந்திரத்தையும் பெற்றார்கள். இப்படி ராமனும் லக்குவனும் மிகச்சிறந்த ஒரு சீடர்களாக, சிஷ்யர்களாக முனிவர்களிடத்திலே அருளை பெற்றிருக்கிறார்கள். அம்புகளை, வில் அம்பு போன்றவற்றை பெற்றிருக்கிறார்கள், கவசங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது ஏறக்குறைய ராமாயணத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது இந்த யுத்தகாண்டம். அதிலே இந்திரஜித்து வதம், அந்த இந்திரஜித்துக்கும் லக்குவனுக்கும் போர் நடக்கிறது.
அந்த போரிலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் அழிகிறார்கள். பாணங்கள் மாறி மாறி பயன்படுத்தப்படுகின்றன. எத்தனையோ அஸ்திரங்கள், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், குபேராஸ்திரம், ஐந்திராஸ்திரம், பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம் என்று சிவன் படையை விடுவானோடு பார்ப்போம். பதிலுக்கு லட்சுமணனும் அதே படையை கொண்டும் தாக்குவான். இப்படியெல்லாம் நடந்த பொழுது இந்த நிகும்பலையிலே இந்திரஜித்துக்கும் லக்குவனுக்கும் போர் நடக்கிற உச்ச கட்டத்திலே லக்குவன் எந்த அம்பு விடுவது என்று புரியவில்லை. இந்திரஜித்தை அழிக்க வேண்டும், எந்த அம்பாலே அழிப்பது? எல்லா அம்புகளையும் பயன்படுத்தி விட்டான். அற்புதமான செய்தியை இங்கே ராமாயணத்திலே பார்க்கிறோம். சத்தியம் வத தர்மம் சர, இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை கருத்து, சனாதன தர்மத்தின் அடிப்படை கருத்து. சத்தியம் உண்மை, தர்மம் அறம். எனவே இப்படி இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்த ராமாயணத்திலே இப்பொழுது லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வெல்ல வேண்டும். அவன் இந்திரஜித்து, மேகநாதன் என்று இருந்தவன் இந்திரனையே வென்று, இந்திரஜித்து என்ற பட்டம் பெற்றவன் ராவணி என்று சொல்லக்கூடிய ராவணனுடைய மகன். இப்பொழுது லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொள்ள வேண்டும் என்ற ஒரு வெறி, வேகம். எப்படி கொள்வது? எனவே என்ன செய்கிறான், தானே ஒரு திரைமுக அம்பு, அந்த சந்திராஸ்திரம், அந்த திரைமுக அம்பை எடுத்து தானே ஒரு மந்திரத்தை உண்டாக்கிக் கொள்கிறார். இதுதான் ராமாயணத்தில் அற்புதமான இடம். இதை கம்பனும் அழகாக காட்டுகிறார். தர்மாத்மா சத்யசந்தஸ் ராமோ தாசரதி எதி என்று வால்மீகி ராமாயணத்திலே காட்டப்பட்ட அதே சூழ்நிலை, அதே சொற்கள். இங்கே லக்குவன் அந்த திரைமுக அன்பை கையிலே வைத்துக் கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லுகிறான். இந்த மந்திரம் விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுத்தது அல்ல, இந்த மந்திரம் அகத்தியர் சொல்லிக் கொடுத்தது அல்ல. ராமன் சண்டைக்கு வந்தபொழுது லட்சுமணனுக்கு பல அம்புகளையும் மந்திரங்களையும் சொன்னான், அதிலே இது அடங்கவில்லை. இவனே சொந்தமாக உண்டாக்கிக் கொள்ளுகிறார். யாமையா கண்டவற்றுள்ளில்லை வாய்மையின் நல்ல பிற, இந்த வாய்மையினுடைய பெருமையை காட்டுகிறான். இங்கே எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கப்பால இறையவன் ராமன் என்னும் நல்லறமூர்த்தி என்னும் பிறையிற்று இவனை கோரி என்று ஒரு பிறைவாய் வாழி நிறைவுற வாங்கி விட்டான் உலகெல்லாம் நிறுத்தி நின்றான். மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல்லறமூர்த்தி என்னும் பிறையிற்று இவனை கோரி என்று ஓர் பிறைவாய் வாழி நிறைவுற வாங்கி விட்டார் உலகெல்லாம் நிறுத்தி நின்ற. ஆதிசேஷன் அம்சம். இப்பொழுது லட்சுமண பெருமாள் என்ன சொல்லுகிறான், மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல்லறமூர்த்தி என்னும். உண்மையிலேயே ராமன் இறைவனாக தர்மாத்மா சத்தியசந்தன், தர்மம் சத்தியம் அறம் இருக்க வேண்டும், அங்கே சத்தியம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் உள்ளவனானால் இந்த அம்பானது இந்திரஜித்தை அழிக்கட்டும். இந்த ஒரு வார்த்தையிலே எத்தனை அற்புதங்கள் இருக்கின்றது தெரியுமா? ஆழம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்றார். இந்த ஒரு அற்புதமான வாக்கியத்திலே இறையவன் ராமன் என்னும் நல்ல மூர்த்தி எண்ணில் ஆத்மானும் மானுஷம் மன்னியே தசரதன் மதலையாய் வருதும் தாரணி, மனிதனாக வந்தவன் அவன். லட்சுமணன் சொல்லுகிறான், இறையவன் ராமன் என்னும் நல்லறமூர்த்தி தர்மாத்மா சத்யசந்தஸ்ய ராமோதாசுரீயதி
தாமல் தர்மம் தெரிந்தவன், சத்தியம் உள்ளவன். கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி ராமனை மசவு செய்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன். தசரதனை பற்றி வாய்மை மரபு என்று சொல்லுவார். அதே மாதிரி இங்கே மறைகளே தேரத்தக்க வேதியரு வணங்கல் பால இறையவன் ராமன். தயரவனுக்கு பிள்ளையாக மனிதனாக வந்தான். மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வாய்த்தான். ஆனால் அவன் இறையவன். எப்படிப்பட்ட இறையவனாம்? மறைகளே தேரத்தக்க வேதியரு வணங்கற் பால. வேதங்கள் எல்லாம் தெளிந்து சொன்ன மேம்பொருளான இறைவன் ராமன். வேதியர்கள் எல்லாம் அங்கே தண்டகாவனத்திலே முனிவர்கள் எல்லாம் விரும்பி 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 வந்து தொழுவார்கள். மண்ணுக்கு வருவில் ஏந்தி ஒரு பெரிய சக்தியானது மனிதனாக ஏசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவன் கேதன நாகபரியங்கம் ஸ்ரீஜி ஆகதோ அயோத்தியாபுரியம் என்று சொல்லி ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன். இதில் என்ன ஒரு அற்புதம் இருக்கிறது? ராமன் அறவாளனானால், ராமன் உண்மையனானால், இந்த பெருமுக அன்பு எதிரே இருக்கும் ராவணன் பிள்ளையாகிய இந்திரஜித்தை கொள்ளட்டும். இதுதான் மந்திரம். அது செல்கிறது கொள்ளுகிறது என்றால் அப்ப ராமன் தர்மன், ராமன் சத்தியன். அப்படி ராமன் தர்மமும் சத்தியமும் இணைந்தவன் என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே பல ஐயங்கள் எழுப்பப்படுகின்ற ராமாயணத்தில் தாதகையை முதல் முதல் கொள்ளுகிறான் ராமன். பெண் கொலை செய்யலாமா என்று கேட்கிறார். வாலியை மறைந்திருந்து கொன்றான். அது பெரிய பிரச்சனையாகி அனைவருக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகி விடுகிறது. ஆனால் இந்த ஒரு வார்த்தையினாலே மதைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறைவன் ராமன் என்னும் நல்லற மூர்த்தி என்னின் திரையயிற்று இவனை கோரி. எனவே லக்ஷ்மணன் தூங்காதவன், லக்ஷ்மணன் உண்ணாதவன், லக்ஷ்மணன் எம்பெருமானுக்கு வழிவில் அடிமை செய்தவன், ஓய்விலா காலமெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மா, சத்தியம் தெரிந்தவன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த அம்பை விடுகிறான். அந்த அம்பு செல்லுகிறது. எப்படி சென்றதாம்? நேபியும் குளிசவேலும் நெற்றியில் நெருப்பு கண்ணான் நாம வேல் தானும் மற்றை நான் முகம் படையும் நானுகம் கதுவ ஓடி சென்றவன் சிரத்தை தள்ளி தூமழை அமரர் சிந்த பொலிந்தத பகழிப்புச்சேள் நேமியும் குளிசவேலும் நெற்றியில் நெருப்பு கண்ணான் நாம வேல் தானோ மற்றை நான் முகம் படையோ. இது சக்கராயுதமா? இது சூலாயுதமா? இது வேலாயுதமா? இது பிரம்மாஸ்திரமா? அத்தனையும் வெட்டப்பட்டதாம். நேவியும் குளிசவேலும் நெற்றியும் நெருப்பு கண்ணான் நாம வேல் தானும் மற்றை தான் முகன் படையும் நான தீமுகம் கதுவ ஓடி சென்றவன் சிரத்தை தள்ளி பூமழை அமர சிந்த பொழிந்தத பகழிப்புத்தே. அந்த அம்பானது எல்லா ஆயுதங்களையும் பின்னடை செய்து பெருமை இழக்கச் செய்து ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயம் போலே லக்குவனாலே சொல்லப்பட்ட மந்திரத்தாலே உண்டாக்கப்பட்ட அந்த திரை எயிற்று அம்பானது, திரைமுக அம்பானது சென்றது இந்திரஜித்தை கொன்றது. அற்றவன் தலை மீதோங்கி அண்டமுற்று அணுகா வண்ணம் பற்றிய சூழத்தோடும் உடல்நிலை பகையோடும்
எற்றிய காலக்காற்றால் மின்னொடும் இடியினோடும் சுற்றிய புயல் வீழ்ந்தென்னவே இந்தது சோரன் யாக்கை. இந்த உடம்பானது கீழே விடுகிறது அந்த அம்பு பத்து. அப்படி கீழே விழுந்தவுடனே குண்டலங்கள் எல்லாம் துளிக்கின்றவா. பின்தளத்திலங்கு திங்கள் இரண்டோ மின்னு வீசும் குண்டல துணைகளோடும் கொந்தள குஞ்சி செங்கே சண்டவே கதிரின் கற்றை தலையோடும் இரவி தானம் மண்டலம் எழுந்தது தலையும் மண்மே. ராவனுடைய மகன் ராவன் எவ்வளவு பெரியவன், இந்திரஜித் எவ்வளவு வல்லவன், அவருடைய தலையானது பூமியிலே விழுகிறது. எல்லோரும் கழிக்கிறார்களாம். செல்லாது அவ்விலங்கை வேந்தற்கு அரசு என கழித்த தேவர் தேவர்களெல்லாம் இதுவரை பயந்து இருந்தவர்கள், ராவனுக்கு கொச்சடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது ராவண பயம் இல்லாமல் மகிழ்ச்சி அடைகிறார்களாம். இனிமேல் ராவனாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்களாம். அறம் தலை நின்றாக்கு இல்லை அழிவெனும் அறிஞர் வார்த்தை சிறந்தது சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லும் தர்மோ ரட்சதி ரட்சிதா. இப்படி சந்தோஷத்தோடு லக்ஷ்மணன் இந்திரஜித்தை தலையை கீழே வீழ்த்தினான். அந்த இந்திரஜித்தின் தலையை அங்கதன் ஏந்தி செல்லுகிறானாம், லக்குவன் பின்னாலே செல்லுகிறானாம். ஆக்கையில் நின்று வீழ்ந்த அரக்கருதன் தலையை அங்கை தூக்கினால் உள்ளம் கூர்ந்த வாலி செய்தூசி செல்ல மே குயல் அவர் வெள்ளம் அள்ளியே தொடர்ந்து வீசும் பூக்கில பந்தல் நீடல் அனுமன் மேல் இளவல் போனார். இந்திரஜித்தின் தலையை அங்கதன் எடுத்துச் செல்ல லக்குவன் பின்னாலே செல்லுகிறான். அப்படி சென்ற பொழுது அங்கே ஆச்சரியப்படுகிறார்கள் எல்லோரும். இவர்களெல்லாம் சுதந்திரம் பெற்ற ஒரு உணர்ச்சியோடு மகிழ்ச்சி கடலிலே வீழ்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அருமையான நிலையிலே பரதன் போன்று இருந்தான் தம்பி வருகின்ற பரிசு பார்த்தான் வரதன் போய் மருகான் என்ற மனத்தினன் மாயத்தோனை சரதம் போர் வென்று மீளும் தருமமே தாங்க என்பான் வீரதம் பூண்டு உயிரினோடும் தன்னுடைய மீட்சி நோக்கும் பரதன் போன்றிருந்தான் தம்பி வருகின்ற பரிசு பார்த்தான். பரதன் எப்படி ராமனை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறானோ அதுபோல இங்கே ராமன் லட்சுமணனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறானாம். லட்சுமணனை பார்த்த உடனே ராமன் அந்த உணர்வு பெருக்கை கம்பன் கன்னி தமிழே அழகாக வர்ணிக்கிறார். வன் புலங்கலங்கு மீளும் தம்பி மேல் வைத்த மாலை புலநயனம் என்னும் தாமரை சொரியும் தாரை கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வருகிறதாம். அன்பு கொள் அழு கண்ணீர் கொள் ஆனந்த வாரியே கொள் அன்பு கொள் அழு கண்ணீர் கொள் ஆனந்த வாரியே கொள் இயல்புகள் உருகிச் சோறும் கருணை போல்யார்வன்புலம் கடங்கு மீளும் தம்பி மேல் வைத்த மாலை. அழகான கண்ணீர் மாலை போல இருக்கிறதா. தன் புல நயனம் என்னும் தாமரை சொரியும் தாரை அன்பு கொள் அது அன்பின் வெளிப்பாடா. அழு கண்ணீர் கொள் அந்த கண்ணீர் உள்ளிருந்து வருகிறது. ஆனந்த வாரியே கொள்
ஆனந்த கண்ணீரா, அழுத கண்ணீரா, அன்பு கண்ணீரா, இன்புகள் உருகிச் சோறும் கருணை கொள்ளு. லட்சுமணன் எனக்கு என்னெல்லாம் செய்கிறான் என்று நினைந்து சந்தோஷத்தோடு அங்கே இந்திரஜித்தின் தலையை ராமன் திருவழியிலே வைக்க, அப்பொழுது ராமன் என்ன செய்கிறானா, தலையினை நோக்கும் தம்பி கொற்றவை தழிய பொன் தோல் மலையினை நோக்கும் நின்ற மகாருதி வலியை நோக்கும் சிலையினை நோக்கும் தேவர் செய்கையை நோக்கும் செய்த கொலையினை நோக்கும் ஒன்றும் உரைத்திலன் கழிப்பு கொண்ட தலையினை நோக்கும். இந்திரஜித்தினுடைய தலையை மட்டும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறான். மலை போன்று நிற்கக்கூடிய நல்லாண்ட சிந்தோழனாகிய லட்சுமணனை பார்க்கிறான். மாருதி வலியை நோக்கும் பக்கத்திலே அனுமனை பார்க்கிறான். சிலையினை நோக்கும் தேவர் செய்கையை நோக்கும் செய்த கொலையினை நோக்கும் வாழ்ச்சொற்கள் என்னும் ஒன்றும் பயனமில்ல. கண்ணினாலேயே அந்த உணர்வு பெருக்கு வெளிப்படுகிறது. நினைக்கிறான் கம்ப மதத்து கவியானை காவல் ஜனகன் பெற்றெடுத்த கொம்பும் என்பால் இனி வந்து குறுகினாள் என்றகன் குளிர்ந்தே சீதை கிடைத்து விட்டாள். வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையார். அருமையான ஒரு பழமொழி உண்டு கிராமத்திலே உலகத்தில். தம்பி உடையான் படைக்கஞ்சான் கம்பன் இங்கே அழகாக அந்த பழமையை கையாளுகிறார். வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் படைக்கஞ்சான் தம்பி உடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றும் தந்தனையார். லட்சுமணனை பார்த்து ராமன் சந்தோஷமாக சொல்லுகிறான் உன்னை போன்ற ஒரு தம்பிதான் எனக்கு தேவை. தம்பி உடையான் பகையஞ்சான். எனவே என்னுடைய பகையை மிகச்சிறந்த பகையை நாகாஸ்திரத்தினாலே பிரம்மாஸ்திரத்தினாலே நமது படையை எவன் கலங்க செய்தானோ அவனை நீ கொன்றுவிட்டிருக்கிறாய். தூக்கிய தூணி வாங்கி தோளொரு மார்பை சுற்றி வீக்கிய கவசபாசம் ஒழித்தரு விரைவின் நீக்கி தாக்கிய பகழி கூறுவாய் தடிந்த புன் தழும்புமின்றி போக்கினல் தழுவி பல்கால் பொன் தடம் தோளில் ஒற்றி. கம்பன் அழகாக பேசுகிறான். ராமபிரான் லட்சுமணனை தழுவிக்கொண்டான். ஒரு தடவை அல்ல பல தடவை. என்ன ஆயிற்றுனான் போக்கினல் எதை போக்கினன் தாக்கிய பகழி கூறுவாய் தடிந்த புன் தழும்புமில்லை போக்கினல் ஒத்தடம் கொடுத்தது போல. இதே போலத்தான் கரகோஷண வளர்த்தின் பொழுது சீதா பிராட்டி தந்துஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷினாம் சுபாபகம் பபுவிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜ என்று கணவனை தழுவிக்கொள்கிறாள் கண்ணகியான சீதை. அப்பொழுது பெரியவாச்சார் பிள்ளை சொன்னார் ராமனுக்கு காயத்திற்கு ஒத்தடம் கொடுத்தார் என்றாள். இங்கே அதே போல கம்பன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? புன் தழும்பும் இன்றி போக்கினன் தழுவி பல்கால் புன் தழும் தோளில் ஒற்றி. பக்கத்திலே விபீஷன் நிற்கிறான். விபீஷனை பார்க்கிறான் ராமன். ஆடவர் திலகனின் நாளன்று இதழனும் அனைந்தும் சேடனாலன்று வேறு ஓ தெய்வத்தில் சிறப்பு அன்று. வீழனன் தந்த வெற்றி இது என விளம்பி மெய்மை ஏட வீரங்கள் மார்பன் இருந்தன நிதி. அழகான கருத்து கம்பனுடைய காவியம். லட்சுமணன் தான் சென்றான், லட்சுமணன் தான் வென்றான், லட்சுமணன் தான் இந்திரஜித் தலையை கொய்தான். ஆனால்
இதுக்கு அடிப்படையாரு விபீஷணன். அதை நினைவில் கொண்டு ராமபிரான் ஆடவர் திலகனின் நாளன்று இகல் அனுமன் என்னும் சேதனாலன்று வேறு ஓ தெய்வத்தின் சிறப்பு அன்று வீடனன் தந்தரக்கீடு. இது வீடனன் தந்தவென்றி, ஏனென்றால் விபீஷணன் மட்டும் வண்டாக சென்று நிகும்பலிலே நடக்கக்கூடிய யாகத்தை பற்றி சொல்லாமல் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். அதனாலே வீடனன் தான் ராமன் பெற்ற வெற்றிக்கு மூலாதாரமாக இருக்கிறான். வேறென நீர் இருந்தேன் வீழ்ந்து விடாமல் இருந்தா என்று சொல்வது போல, வீடனன் இல்லை என்றால் ராமனுக்கு வெற்றி இல்லை என்பதை ராமன் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுகிறான், பதிவு செய்கிறான். வீடனன் தந்த வெற்றி இது என விளம்பி. இப்படியாக இந்திரஜித் மதம் முடிகிறது. இந்த செய்தியானது ராவணனுக்கு செல்லுகிறது. ராவணன் என்ன செய்தான் என்பதை பற்றியும், ராவணன் அடுத்து ராமனை எதிர்ப்பதற்காக என்ன செய்ய போகிறான், மூலபலவதம் அதாவது சேமிப்பு சேனை இருக்கும், முக்கியமான சேனை இருக்கிறது, அந்த சேனையை அனுப்புகிறான். இப்படியாக ராமாயண கதையான தொடர்கிறது. நாமும் தொடர்ந்து இந்த ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மையை புண்மையாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துண்டிட சென்னையும் சென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழவன்கிறாயாக்கு மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.